நாம வாழைத்தண்டு பொரியல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு வந்து இதோ ஊற போட்டுர்க்கேன் பாருங்க. தண்ணியில தெரியதா உங்களுக்கு பாசி பருப்பு வந்து ஒரு புடிச்ச புடி. இப்போ நம்ம கையில வந்து ஒரு புடிச்ச புடி பாசி பருப்பு தண்ணியில போட்டுட்டு சொட்டு மோர் விட்டு நம்ம வாழைத்தண்டை திருத்தும் போதே கட் பண்ணும் போதே நம்ம போட்டுக்கணும். ரொம்ப எண்ணெய் கூட தேவை இல்ல தாளிக்கிறதுக்கு உள்ள எண்ணெய் போதும் இப்போ வந்து நான் வந்து இந்த பருப்பு எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கலாம் இது வந்து ஊறினாலே இந்த காய் அடுப்புல போட்டு வாழை தண்டு வேகற நாய் ட்ரை பண்ணும்போது பண்ணோம்னா நான் ஒரு வீடியோல வந்து கோஸ்மல்லி காமிச்சிருக்கேன் அந்த கோஸ்மல்லி நீங்க பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து பச்சையா வந்து சாப்பிறதுக்கு நல்லா இருக்காது மாதிரி இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ முளகாய் வந்து கருப்பா போயிடுது கடுகு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்பூன் நீங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டானா இது வந்து நல்லா இருக்கும் சாப்பிறதுக்கு நம்ம வந்து இது வேற எதுவுமே கிடையாது அதனால இதெல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் வயசானவ யாரும் வீட்ல பாட்டி அவாளாம் யாரும் கடிக்க முடியாம இருந்தா அப்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆனா குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த வாழை தண்டு எல்லாம் வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தா யூரின் இதில் வந்து கல்லெல்லாம் வராமல் நம்ம வந்து வாழைத்தண்டு வந்து நிறைய சேர்த்துக்கணும் அதனால இதெல்லாம் சாப்பிட்றது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது நான் கட் பண்ணுறது கூட வீடியோ காமிச்சிருக்கேன் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு ஒரு குச்சியால் அப்படியே இந்த ஒரு கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல உயரமான பாத்திரத்தில் போட்டுட்டு இப்படி சுற்றினீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது மிஸ் ஆனது இதோ பாருங்கள் வந்தது பாருங்கள் இது வந்து வெளியிலலாம் வரும் மோர் தண்ணி போட்டுக்கிறதுனால வெள்ளை வெளியேன்னு இருக்கும் அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன் பருப்பு செவந்துன்ட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து கொஞ்சம் கட் பண்ணால் கூட இந்த பருவம் வந்துருக்கு பாருங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா அழகாக கடித்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வாயில் வந்து ஒரு நார் வரும் அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு அதனால் சில வாழைத்தண்டு ரொம்ப நாராக இருக்கும் அதனால் இது பாருங்க வந்துருக்கு பாருங்க இதோ இது இவ்வளவு நார் வந்து அதில் இருந்தது எடுத்துட்டேன் நான் எல்லாம் நல்லா கட் பண்ணினா கூட இப்போ வந்து மிளகாய் செவந்து போச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த தண்ணி தேவையில்லை நமக்கு இப்போ இதை பிழிஞ்சிட்டு இதை வந்து போட்ட வேண்டியதுதான் இந்த தண்ணியே போடும் இந்த வாழைத்தண்டு வந்து பச்சையாகவே சாப்பிடலாம் ஆனால் ஒரு இந்த பருப்பு சேர்த்து அந்த சூட்டில் பரட்டும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கொடுத்து பழகுங்க வெறும் உருளைக்கிழங்குலாம் ஒன்றும் சத்து கிடையாது இது வந்து இதையும் சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு பழகுங்க பிகினர்ஸ் வந்து பண்ணத்துக்கு தெரியாமல் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக சேர்த்துக்கோங்க டெய்லி குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு கொடுத்தா அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற சத்து மட்டுமே பத்தாது அதனால் மாற்றி மாற்றி எல்லா காயிலையும் இருக்கிற சத்து எல்லாமே சேரணும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க வெள்ளை வெள்ளையன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க காய் பரட்டும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு வந்து உப்பு போட்டுடலாம் இப்போவே உப்பு போட்டுடலாம் மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டுடலாம் அதனால் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வாங்க இந்த நாரெல்லாம் இல்லாமல் இருந்தால் குழந்தைகளும் சாப்பிடுவா அதனால் தேங்காயெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அப்படி போடும்போது கலரும் அழகாக நல்ல வெள்ளையாக நம்ம மோர் விடாமல் கட் பண்ணினோம்னா கருப்பாக போயிடும் அப்போ சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு நிறமாக இருக்காது அதனால் குழந்தைகள் சாப்பிடாது அதனால் இப்போ இதுக்கு வந்து நம்ம பொடி உப்பு தான் போட்டுக்க போகிறோம் ஏன்னா கல் உப்பு வந்து அங்கங்கே நிற்கும் குழம்புக்கு கரையிற மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கல் உப்பு யூஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த வாழைத்தண்டுக்கு ரொம்ப உப்பு எல்லாம் பிடிக்காது அதனால் சின்ன இந்த அளவு போகிறோம் கால் ஸ்பூன் போகிறோம் இதை போட்டுருங்க ஏன்னா உப்பு போட்டால் வேகாதுன்னு சில காய் இருக்கும் ஆனால் வாழைத்தண்டு வந்து ரொம்ப வதங்கி வேகணும்னு அவசியம் இல்லை இது உப்பு போட்டாச்சு மஞ்சப்பொடி போட்டாச்சு பாசி பருப்பு அந்த சூடாகி லைட்டாக அந்த காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இந்த மூடியே போட்டு ஒரு நிமிஷம் அந்த தண்ணி வத்துறதுக்காக இதை வந்து போட்டு மூடிடுங்க இந்த மிளகாய் தாளிச்சிருக்கோம் இல்லையா அந்த காரம் மட்டும்தான் அதனால் இப்போ குழந்தைகளுக்கு நான் ரெண்டு போட்டிருக்கேன்
நீங்க ஒன்னு கூட போட்டுக்கோங்க இல்லனா பாதி கூட போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு வேணும்னா. ஆனால் நான் என்ன சொல்லனா உருளைக்கிழங்கு சத்து இல்லன்னு சொல்ல. டெய்லி உருளைக்கிழங்கே கொடுக்காதீங்க. அது குழந்தைகளுக்கு சாப்பிற டேஸ்டே தெரியாம போய்டும் அப்புறம். அதுக்காக தான் இப்போ இது வெந்துட்டிருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம். 5 நிமிஷம் அந்த தண்ணி சுட்டு இது பண்றதுக்கு தான் இத மூடி வச்சிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் தேங்காய் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. வாழை தண்டு மூடிட்டேன். பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வத்தி போய் அந்த கீரை தண்டில போட்ட தண்ணி எல்லாம் வத்தி போயிடுது. நல்ல தண்ணியே இல்ல. இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணனும்? தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அத போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்க வேண்டியதுதான். பாக்குறதுக்கே அழகா இருக்கு பாருங்க மஞ்சள் கலர்ல. அதனால இந்த மாதிரி நிறைய தேங்காய் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தேனா குழந்தைகளுக்கு பிடிக்கும். குட்டி குட்டியா கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு காயா கொடுத்தேனா வெறும கூட சாப்பிடலாம். இது நல்ல உங்களுக்கு வெறும கூட ஒரு கப் நிறைய சாப்பிட்டேனா ஃபைபர் தான் இது. அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு பொரியல் அவ்வளவுதான். ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கலரியாச்சு. போட்டு ரொம்ப நேரம் தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் அடுப்புல இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. இத ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணா நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு நான் பண்ற வீடியோ. தேங்க் யூ.